ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய சேனல் பேர் மாலாஷான். நீங்கள் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமுக்குங்க. நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு நிறையா உபயோகப்படும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இப்போ நான் என்னோடய சேனல்ஸில் வந்து ஸ்விட்ச் வேர்டெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து காமன், எல்லா ஜாதி மதம் எல்லாத்துக்குமே அது உபயோகமாக இருக்கும். இப்போ நான் வந்து எஸ்பெஷலி வந்து ஹிந்துஸ்க்கு சில பேருக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டினாக இருந்தால் கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு சொம்புல நீங்கள் வந்து ப்ரேயர் எப்போ பண்ணினாலும் ஏதாவது ஒன்று, சில பேர் வந்து குர்ஆன் ஓதுவாங்க, சில பேர் வந்து பைபிள் படிப்பாங்க, சில பேர் வந்து ஹிந்துஸ் மந்திரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு சொம்புலேயோ ஒரு பாட்டில்லையோ தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து எப்பவுமே எல்லா மந்திரத்தையும் ஈர்த்து அதோட பவரை வச்சுக்கிற சக்தி இருக்கு. இப்போ உங்களுக்கு சொம்பு இருந்ததுன்னா சொம்புல வச்சுக்கோங்க, இல்லைன்னா நார்மலா வாட்டர் ஒரு இதில் வச்சுக்கலாம், பவுலில். இதை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எது எந்த மந்திரம் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள், அது இழுத்துக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து இந்த பூஜை பண்ணக்கூட டைம் இல்லாமல் இருப்பாங்க. மோஸ்ட் வந்து லேடிஸோ இல்லை வீட்டு குடும்பத் தலைவனோ தான் இந்த பூஜை புனஸ்காரத்தில் மோஸ்ட் ஈடுபட்டிருப்பாங்க. பசங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்போ பூஜை பண்ணினாலும் அங்கே பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து தண்ணியை வச்சுக்கோங்க. குர்ஆன் ஓதினாலும் சரி, பைபிள் படித்தாலும் சரி, என்ன பூஜை எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, தண்ணி வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பூஜையை பண்ணுங்கள். அந்த தண்ணி வந்து அதில் இருக்கிற பவர் இழுத்துக்கும், நம்ம பண்ணுற பூஜையோட பலனை இழுத்துக்கும். அதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், எல்லாரையும் குடிக்க சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கும் நீங்கள் பண்ணின பூஜா பலனோட இது வந்து பலன் போய் சேரும். நன்றி, வணக்கம்.